ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் பார்ட்னர் சுபா. இட்ஸ் வே டு எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரை கேட்சி ஃபைனலி வ்ளாக் இன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரைனா என்ன, கேட்சினா என்ன, ஃபைனல்னா என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி சேம் டைம் ட்ரையும் கேட்சியும் எப்படி மிங்கிள் பண்ணுறது, ஃபைனலையும் ரெண்டுத்தையும் எப்படி மிங்கிள் பண்ணுறது, அந்த மாதிரி தனித்தனியாக பார்ப்போம். அப்புறம் ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து ட்ரைனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ட்ரைங்கிறது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடு தான். ஒரு ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த கோடை வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த என்க்ளோஸ்டு அந்த இன்னர் பார்ட்டில் என்ன இருக்கும், அந்த கோட்குள்ளே என்ன இருக்கும், அந்த என்க்ளோஸ்டு பிரேசஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸெப்ஷனுக்கு வந்து அந்த கோடை வந்து த்ரோ பண்ணி வச்சுருக்கோம். அங்கே தான் வந்து எக்ஸெப்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரை. இது வந்து கரஸ்பாண்டிங்காக சேம் டைம்ஸ் இதே மாதிரி தான் கேட்சிக்கும் நடக்கும். ஸோ கீழே சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ட்ரை அந்த கமெண்டில் என்ன கொடுத்துருக்கோன்னா, கோட் தட் மே த்ரோன் எக்ஸெப்ஷன். அந்த இடத்துல தான் அந்த கமெண்ட் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம எக்ஸெப்ஷனுக்கு த்ரோ பண்ண கோட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து அது கேட்சிக்கு ஜம்ப் ஆயிரும். ஓகேவா, இதான் வந்து ட்ரை. நெக்ஸ்ட் வந்து கேட்சினா என்ன அப்படின்னா, சேம் டைம்ஸ் ட்ரை மாதிரியே தான். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த த்ரோ பண்ண கோடை வந்து இங்கே தான் ஹேண்டில் பண்ணும். அந்த எக்ஸெப்ஷன் வந்து இங்கே தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே தான் நம்ம வந்து அந்த எரரை லாக் பண்ணி ரைட் பண்ணுறது, எரர் ஐடென்டிஃபை பண்ணுறது, இன்புட் கொடுக்கறது, நான் நெசரி ஆக்ஷன் என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்சியில் தான் பண்ணோம். சேம் டைம்ஸ் கேட்சி வந்து மல்டிபிள் பிளாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷனுக்கு. இப்போ ட்ரைங்கிறது ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அது வந்து நாம்ஸ். பட் கேட்சிங்கிறது இந்த சின்டெக்ஸ் கீழே பாருங்கள், ட்ரைன் மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த ப்ராக்கெட்டை, அங்கே வந்து எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கேட்சியில் பாருங்கள், எக்ஸப்ஷன் டைப் 1, எக்ஸப்ஷன் டைப் 2, எக்ஸப்ஷன் டைப் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கேட்சி. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி. இந்த ஃபைனலி வந்து இது ஒரு பிளாக் ஆஃப் கோட் தான். இதை வந்து கன்ஜக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபை செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைனலி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் அதே மாதிரி சின்டெக்ஸ் பாருங்கள், டைல் ஓப்பன் பண்ணி எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட்டு கேட்சி ஓப்பன் பண்ணி அங்கே எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி இல்லைனா அது எக்ஸிக்யூட் பண்ணாது, த்ரோன் பண்ணிடும், நெக்ஸ்ட்டு த்ரோன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஃபைனலி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரை, கேட்ச் அண்ட் ஃபைனலி. அதுக்கு சின்டெக்ஸோடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் பாருங்கள். இல்லை ட்ரையும் கேட்சும் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரையும் ஃபைனலி யூஸ் பண்ணியிருக்கேன். அது அங்கே பார்த்தா அதே சின்டெக்ஸ் மாதிரி தான். ஃபஸ்ட்டு ட்ரையில் ஓப்பன் பண்ணி கோட் த்ரோன் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வந்து கேட்சி ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். சேம் டைம் இங்கே வந்து ட்ரையில் ஓப்பன் பண்ணி அந்த கோடை த்ரோ பண்ணிட்டோம், ஃபைனலியில் அது எக்ஸிக்யூட் ஆகுதா எக்ஸிக்யூட் ஆகலையா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபைனலில் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்குறேன், பார்ப்போம் வாங்க. இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், ஐஓ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், கிளாஸ் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மைனு ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம கொடுக்குற ஃபைலை வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். ட்ரை குள்ளே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த ஃபைல் நேம் என்ன அதை நம்ம ரீட் பண்ண சொல்லி, நெக்ஸ்ட் அது என்ன லைன்ஸு, அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ட்ரை ஃபங்க்ஷனுக்குள்ளே நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கேட்சி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி அங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்த ஃபைல் ரீட் பண்ணுறதுல ஏதாச்சும் எரர் இருந்தால் அதுக்கான மெசேஜை வந்து நம்ம அங்கே கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னா ஃபைனலாக நல் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேவா, இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இதில் பாருங்கள், ட்ரையும் யூஸ் பண்ணியிருக்கோம், கேட்சியும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபைனலி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி என்ன ஃபைல் நேம் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி படிக்க சொல்லியிருக்கோம், அது எரர் இருக்கான்னு செக் பண்ணி மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அது எரர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குறோம், எரர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் த்ரீ வேஸில் வந்து ட்ரை, கேட்சி அண்ட் ஃபைனலில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ட்ரை கேட்சி பிளாக்கும் எக்ஸப்ஷன் சாரி எக்ஸப்ஷன் அண்ட் ட்ரை ஃபைனல் பிளாக்குக்கும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கேட்சி பிளாக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ட்ரை கேட்சி பிளாக்ஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, இது எல்லாமே எதுக்குள்ளே வருது, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்குள்ளார தான் வருது. ஸோ அதுதான் மேஜர் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து டீபக்கிங். இந்த ட்ரை கேட்சி பிளாக்ல வந்து அந்த கேட்சியை யூஸ் பண்ணி என்ன ஸ்பெசிஃபிக்கான எரர் இருக்குது, என்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் அங்கே தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம டீபக்கிங் பண்ணுறோம், அந்த எரரை வந்து டயக்னைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இதோட அட்வான்டேஜ் டீபக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாடுலாரிட்டி. இது எப்படின்னா ஐசோலேட் பண்ணியிருக்கோம், அந்த எரர் நம்ம ஹேண்டில் பண்ணி ஐசோலேட் பண்ணியிருக்கோம், ரெஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்க்கு அது போகிற மாதிரி நெக்ஸ்ட்டு அது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாடுலாரிட்டி இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஃபைனலி பிளாக். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் கிளீன் அப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன ரிசோர்ஸ் கிளீன் அப் அப்படின்னா,
இது வந்து கிரிட்டிக்கலாக நமக்கு ஏதாச்சும் பிளாக்ல அங்கே ஒரு எரர் என்ஷோர் ஆகுது அப்படின்னா அது கிரிட்டிக்கலாக இருக்கிறது கூட அந்த கோடை கிளீன் அப் பண்ணி நம்ம கொடுத்துரும், அந்த டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் ரிசோர்ட் கிளீன் அப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி. இந்த ட்ரை ஃபைனலி பிளாக்ல வந்து கன்சிஸ்டன்சி மெக்கானிசம் வந்து அந்த கிளீன் அப் கோடை கிளீன் அப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டீனாக ஒரு லூப் ஃபங்க்ஷன் மாதிரி ரொட்டீனாக அது பண்ணிகிட்டே இருக்கும், ட்ரை கேட்ச் ஃபைனலி அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ட்ரை கேட்ச் ஃபைனலி அப்படின்னு சொல்லி ரொட்டீனாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி, இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ரோபஸ்னஸ். இது என்ஷோர் பண்ணியிருக்கோம் எப்படின்னா அந்த எரரை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு கிரிட்டிக்கல் அந்த டாஸ்க்கை வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு மெமரி லீக்ஸ்க்கும் சரி, இது எல்லாத்துக்குமே இது வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணும். இது எல்லாத்தையும் நமக்கு கரெக்டாக பண்ணி நம்மளோட கோடை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரோபோட்னஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓவர் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸிக் புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த கோட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு பிகினருக்கெலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், அந்த பர்ஃபார்மன்ஸில் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும்ல. ஸோ அதுதான் வந்து ஓவர் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிட்டன் எரர்ஸ். ஹிட்டன் எரர்ஸ் அப்படின்னா பேசிக்கலி இது எல்லாமே வந்து கம்பைலர் தான். ஸோ அதனால் ஹிட்டன் எரர்ஸ் வரும். அதுக்கு தான் நம்ம எக்ஸப்ஷனை யூஸ் பண்ணி அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வந்து கேச்சிங் டூ போர்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா எக்ஸப்ஷன் வந்து டூ போர்ட்லியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து கேச்சிங் எக்ஸப்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் அ மோர் ஸ்பெசிஃபிக் டைப்ஸ். இதில் நிறைய ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் இருக்குல்ல, கேட்ச்சில் வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ண அப்படின்ல, அதில் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம்ஸ் அதில் நிறைய டைப்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வைடாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஃபைனலியில் வந்து கோட் டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா நம்ம கிளீனை அந்த கோடை வந்து ஃபைனலியோட கோடை கிளீன் அப் பண்ணுறோம்ல, அப்போ கிளீன் அப் பண்ணும்போது நம்ம அதுக்கு ஏதாச்சும் டூப்ளிகேஷன் கொடுத்து தான் அதை கிளீன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கு அது ஃபுல்லாக எரேஸ் பண்ண, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேட்டால் ஒரு எரேஸ் எடுத்து டக்கு டக்கு நிறைய அழிச்சிட முடியாது, அழிச்சிட்டா அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருப்போம் இல்லை ஹோம் ஒர்க்கில் எழுதிருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸோ டோன்ட் மேக் சீரியஸ். அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது தான் டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நமக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்சிட்டி. அந்த ஃபைனல் பிளாக்கை வந்து நம்ம ஒரு ஆட் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மல்டிபிள் நெஸ்டட் ட்ரை ஃபைனல் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கோடை க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுதான் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓவர்ஹெட். இந்த எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைக்கு போயிட்டு கேட்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலுக்கு வரும். அப்போ வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஒரு சில கேசஸ் வந்து நெக்லிஜிபிள் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்னால் இதில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் கைஸ் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன்னா என்ன, சாரி எக்ஸப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தெரிஞ்சுங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரை கேட்சி பிளாக் வந்து அதோட பிரான்ச் தான். ஸோ அப்போ தான் இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் மேலே கார்டில் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள். சேம் டைம் ஜாவோட பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் அஞ்சு பாட்டாக நம்மளோட சேனல்லே இங்கே வந்திருக்கு. ஸோ அதையும் பாருங்கள். சேம் டைம்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், என்னென்னா பைத்தான் டெக்னிக்கல் குவெஷன்ஸ், அதே மாதிரி பைத்தானோட சிம்பிள் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் அங்கே ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கேன். பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் முடிஞ்சோடனே இதே மாதிரி ஜாவாக்கு ப்ரோக்ராம்ஸ் வரும். அண்ட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பைத்தானோட டெக்னிக்கல் குவெஷன்ஸ், ஹெச்ஆர் இன்டர்வியூ டெக்னிக்கல் குவெஷன்ஸ், சிஎஸ்எஸ்ஸோட டெக்னிக்கல் குவஷன்ஸ், ஹெச்டிஎம்எல்லோட டெக்னிக்கல் குவஷன்ஸ் எல்லாமே அங்கே அப்லோட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி நிறைய ரீல்ஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. எதை பொறுத்து அப்படின்னா 2023 டாப் ஹை பேயிங் ஜாப்ஸ் என்ன, பைத்தானோட கீவேர்ட்ஸ் என்ன, என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பைத்தானில் பண்ணலாம், எஸ்கியூஎல் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், எஸ்கியூஎல் சர்டிஃபிகேஷன் எங்கே பண்ணலாம், கூகுள் சர்டிஃபிகேஷன் எங்கே பண்ணலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்து அங்கே அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட் அங்கே கொடுங்க. அண்ட் சேம் டைம்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இங்கே நிறைய எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. டே பை டே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகி உங்களுக்காக வீடியோஸ் நிறைய போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ.